Hi friends, welcome to Rajamada Tamil. Hi friends, இது வந்து போன வீடியோவோட கண்டினியூ தான். அந்த வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை போய் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒத்தக்கால் மண்டபம் அண்டு ஈச்சனரி பாலம். அதுக்காக தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இப்போது இது லெஃப்ட் சைடில் தெரிகிறது பார்த்திங்கன்னா மெரின் காலேஜு, இது கப்பல் காலேஜின்னு சொல்லுவாங்க. இது வந்து மயிலேறிபாளையம் பிரிவில் இருக்குது. ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா டிடிகே பிரஸ்டீஜ் குக்கர் கம்பெனி அண்டு இது மெரின் காலேஜோட கேட்டு. அண்டு ரைட் சைடில் இது பார்த்திங்கன்னா ஆம்டெக் ப்ரைவேட் லிமிடெட் இருக்குது, இந்த கம்பெனி இப்போ ஓடுறதில்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு எம்டிஎஸ் பேக்கரி இருக்குது, நல்லா ஃபேமஸான பேக்கரி, இப்போது நல்லா ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா இது மாட்டு பண்ணை, இதோட மெயின் கேட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒத்தக்கால் மண்டபம் பாலத்தில் மேலே தான் போயிட்டுருக்கோம். இது வந்து லெஃப்ட் சைடில் கெங்குசாமி நாயுடு ஸ்கூலு. இதுவும் நம்ம கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டண ஒரு பாலம்தான் இது. இதில் பார்த்திங்கன்னா ஈஸ்வரன் கோவில் இருக்குது லெஃப்ட் சைடில். அதுக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் இருக்குது, ஒரு சிம்பிளான கல்யாண மண்டபம் இருக்குது அதில் பேக் சைடு. ரைட் சைடு பார்த்திங்கன்னா கற்பகம் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ராமர் கோவில் இருக்குது. அதுக்கு லெஃப்ட் எடுத்தால் ஒரு ரோடு போகுதுன்னா அது வந்து கேரளா ரோடு, அதில் போனாலும் கேரளா போகலாம். இது வந்து கிணத்துக்கடவு ஃப்ரிட்ஜை விட சின்ன பாலந்தான் இது. ஸோ இப்போ பாலத்தை விட்டு கீழே இறங்கிட்டுருக்கோம், அதோட எண்டிங்க்கு வந்துட்டு. இப்போ ஸோ இப்போ இறங்கியாச்சு பாலத்தை விட்டு. இப்போ நம்ம மலஞ்சம்பட்டியை நோக்கி போயிட்டுருக்கோம். இது வந்து பைபாஸு, இப்போ சிக்னல் தாண்டி போயிட்டுருக்கோம். ரைட்டில் போனால் சேலம் போகலாம், லெஃப்ட்டு வந்து பாலக்காடு ரோடு, ஸ்ட்ரைட்டாக போனால் கோயம்புத்தூர். இப்போ நம்ம கோயம்புத்தூர் நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் கம்பெனி இருக்கும். இப்போ ஈச்சனரி பாலத்துக்கிட்ட போயிட்டோம்.
ஈச்சனரி கோவில் பற்றி சொல்லணும்னா நிறைய இருக்குது, அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். அது நிறைய டிராஃபிக் ஆகிறதுனால தான் இந்த பாலமே கட்டியிருக்காங்க. இப்போ இதில் இது மேலே ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது இப்போ எல்லாத்துக்கும். ரிட்டர்ன் வரும்போது நம்ம இந்த பாலத்துக்கு கீழே வரலாம், அப்போது அந்த கோவிலை நம்ம பார்க்கலாம். இப்போ தெரிகிற டெம்பிள் பார்த்தீங்கன்னா ஈச்சனரி விநாயகர் கோவில் தான் இது. அதோட கோபுரம் தான் நான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த விநாயகர் கோவிலுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மகாலட்சுமி கோவில் இருக்குது, அது ரைட் சைடில் இருக்குது. அது நம்ம யூ-டர்ன் போட்டுட்டு வரும்போது பார்ப்போம். இது மகாலட்சுமி கோயிலோட கோபுரம் தான். இப்போ ஃபைனலாக நம்ம வந்து பாலத்தை விட்டு கீழே இறங்கிட்டுருக்கோம். இப்போ பாலத்திலிருந்து கீழே இறங்கிட்டோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக போய் அகெயின் வந்து யூ-டர்ன் போட்டுடலாம். யூ-டர்ன் போட்டுட்டு ரிட்டர்ன் போகலாம். நம்ம இதில் யூ-டர்ன் போடாமல் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்தால் ரத்தினம் காலேஜ் வரும். இப்போ நம்ம யூ-டர்ன் போட்டுட்டோம். இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ரோட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். லெஃப்டில் ஹேமாம்பிகை மண்டபம் இருக்குது, அதுக்கடுத்து வந்து மகாலட்சுமி கோவில் வரும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பாலத்து மேலே போகல, சர்வீஸ் ரோட்டில் கீழே போகலாம். ஏன்னா ஆல்ரெடி பாலத்து மேலே வந்தோம். இப்போ ஃபைனலாக அகைன் வந்து ஈச்சனரி வந்துட்டோம். இது லெஃப்டில் பார்க்குறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி கோவில். இது ரொம்ப ஃபேமஸான கோவில் தான். ஏன்னா இங்கே இருக்கிற கற்பகம் காலேஜ் அண்டு ரத்னம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அடிக்கடி இந்த கோவிலுக்கு வருவாங்க. நாங்களும் காலேஜெலாம் படிக்கும்போது இந்த கோவிலுக்கு வருவோம். இப்போ ஈச்சனரி பாலத்துக்கு கீழே தான் நம்ம போயிட்டுருக்கோம்.
நம்ம ஏன் இப்படி திரும்பி நிற்கிறோம்னா, அப்பா சொன்னார் ஈச்சனரி விநாயகர் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு. இங்கேருந்து பார்த்தா எங்களுக்கு தெரிஞ்சது, பட்டு வீடியோவில் தெரியுமான்னு தெரில. இந்த விநாயகர் கோயிலை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன், நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இப்போ இதோட பாலத்தோட மட்டும் முடிச்சுக்கலாம். இப்போ பாலத்தோட எண்டிங் நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா பைபாஸுக்கு வந்துட்டோம். இது லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா சேலம், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நம்ம பொள்ளாச்சி நோக்கி போயிட்டுருக்கோம். இது லெஃப்டில் பார்த்திங்கன்னா கற்பகம் யூனிவர்சிட்டி இருக்குது. இந்த சரௌண்டிங்லேயே இது ரொம்ப ஃபேமஸான காலேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா மனோஜ்மட்டி தாண்டி ஒத்தக்கால் மண்டபம் வந்துட்டோம். இப்போ அந்த பாலத்துக்கு கீழே போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி பாலத்து மேலே வந்துட்டோம். இது ஒத்தக்கால் மண்டபம். இதில் லெஃப்ட் எடுத்தால் வந்து செட்டிப்பாளையம் போய் சேரும் இந்த ரோடு. செட்டிப்பாளையம் வந்து பாப்பம்பட்டி அப்படி போகலாம். இதில் ரைட் போனீங்கன்னா கேரளா போகலாம்.
இந்த ரோட்லையெல்லாம் ஆப்போசிட் சைடு வர்றது ரொம்ப டேஞ்சரு. இதில் பாருங்க, லெஃப்ட் சைட் போனால் கற்பகம் மெடிக்கல் காலேஜ் வரும். இப்போ ஃபைனலாக பாலத்தோட எண்டிங்க்கு வந்துட்டோம். இதோட இந்த பாலம் வந்து முடிவடையுது. அதாவது மில்கேட் அப்படிங்கிற ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பாலம் வந்து எண்டிங் ஆகுது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.